ரைட்டர் சேனல். இன்றைக்கு பதிவில் இந்த உலகம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு அழகான பூந்தோட்டமாக இருக்கிறது இல்லை இல்லை அப்படித்தானே. ஒரு போராட்டம் நிறைந்தது தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் பல போராட்டங்கள், அதெல்லாம் எப்படி போராடி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதை, குரல் வழி கதை ஒன்றை பார்க்கலாமா? ஒரு வாலிபன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு நிறைய சோதனைகள், படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விரக்தி, ஒரு பெரிய போராட்டம். அவன் ஒரு துயரத்தினுடைய ஒரு எல்லைக்கே வந்துட்டான். என்ன பண்றதுனே தெரியல. இனிமே இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது, தற்கொலை செய்துக்கிறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்தான். ஆனா அந்த மாதிரி படுத்திருக்கும் பொழுது எந்த ட்ரெயினுமே வரல, அவனால சாவ கூட முடியல. என்னடா பண்றது அப்படின்னு மன வெறுத்து போய் எழுந்திருக்கிறான். இப்ப தூரத்துல ஒரு திடல்ல ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு அவன் காதல் விடுது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்கிறார். நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா நல்ல மனதிடம் வேணும், உடல் வலிமை வேணும், இதெல்லாம் இருந்தாதான் நீங்க உலகத்துல அந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், அற்புதமா வாழ முடியும் அப்படி எப்படின்னு அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அவர் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வர்றார். அப்ப இந்த இளைஞன் வேக வேகமா ஓடி போய் அவர்கிட்ட சொல்றான், ஐயா உங்களுடைய பேச்சு வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சு, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய முடிவையும் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பேச்சாளர் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப விரக்திக்கு போயிட்டேன், தற்கொலை செஞ்சுக்கலான்னு போனேன், அப்போதான் உங்க பேச்சை கேட்டேன், கேட்ட உடனே இனிமே தற்கொலையே செய்துக்க கூடாது, இந்த வாழ்க்கையில எப்படியாவது போராடி வெற்றி பெறணும், நமக்குன்னு ஒரு வழி இந்த உலகத்துல இல்லாமையா போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பெரியவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பேச்சாளருக்கு, அப்படியா, என் பேச்சு அந்த அளவுக்கு உன்ன மாத்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குற. ஆமாங்கய்யா, நீங்க இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். பேச்சாளர் சொல்றாரு, என்ன ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இளைஞன் சொல்றான், ஒரு 2000 பேர்த்த உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் பேசி பேச்சாலே நீங்க சாவடிக்கிறீங்களே, அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கற்ற கல்வியை வச்சு, படிப்பை வச்சு, அருமையான திறமையை வச்சு என்னால இந்த உலகத்துல வாழ முடியாதா என்ன அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, அவருடைய பேச்சு அவ்வளவு ஒரு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவரெல்லாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்மளால வாழ முடியாதா என்ன அப்படிங்கிற முடிவுக்கு அவன் வந்ததா இந்த கதை சொல்லுது. அதத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு, இருளே உலகத்து இயற்கை, இருளகற்றும் கைவிளக்கே கற்ற அறிவுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருள் உலகத்துல இருக்கும் தான் அந்த இருளை நம்ம கற்ற கல்வியாலையும் நம்மளுடைய அனுபவத்தாலையும் சாதுரியத்தாலையும் திறமையாலையும் மாற்றமே தவிர ஓடி ஒழியக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். மற்றபடி இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.